நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டுமா? உங்களுக்கு தேவை டிவைன் ஹனி ஆம்லா. உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சுத்தமான மலை தேனில் ஊற வைத்த நெல்லிக்கனிகள். இப்ப கட்சி ரீதியா ஒரு ஒருங்கிணைந்த பலமாக அதிமுக மாறிட்டாங்க. இது திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் நினைக்கிறீங்களா? கட்சியில முக்கியத்துவம் வாய்ந்தவங்களுக்கு பிரிடிகூர் பத்து கொடுத்து நிறுத்தம் செய்வாங்க. அதுவும் ஒரு ஜனநாயகம் தான். ஒருவேளை இன்னும் சொல்ல போறேன், அந்த மாதிரி ஜனநாயகம் இருக்கும்போது அது இருந்துச்சா? அவங்க அதுக்கான வாய்ப்பை அளிக்கல அவங்க. ஆனா அதே நேரத்தில் அப்ப அதுக்கான வாய்ப்பு அளிச்சிருக்காங்கன்னா இது தலைமையினுடைய பலவீனம் தானே? பிஜேபி அப்படிங்கிறது அது வந்து நமக்கு ஒவ்வாத கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி அப்படின்னு வைத்து கொண்டீர்கள் என்றால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏற்படும். திண்டுக்கல் சொல்றாரு 95% போக மாட்டோம், 5% வாய்ப்பு இருக்கு, கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஆனா அதை நம்ம அதையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கீங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது? துரைமுருகன் சார் சொல்றாரு கூட்டணில வருவான் போவான்பா அப்படிங்கிறாரு. நீங்க வந்து பாஜகவை ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொன்னதே கிடையாது, நீங்க சொல்லிருக்கீங்க தானே? அதாவது எடப்பாடி அரசு செய்திருக்கிற ஊழல்கள், லஞ்ச லாவணியங்கள், முறைகேடுகள் அத்தனை அம்பலப்படுத்துவோம். ஓட்டா வேட்டா என்றால் எங்கள் ஓட்டு மீது தான் நம்பிக்கை. பேலட் பேப்பரா அல்லது இதுவா என்று சொன்னால் எங்கள் பேலட் தான், புல்லட் தேவையில்லை என்று அண்ணா சொன்னாரே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் மோதி விளையாடு நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பார்க்க போறோம், என்ன கருத்தை பற்றி விவாதிக்க போறோம் அப்படிங்கறத ஒரு சிறிய காணொலி காட்சி மூலம் பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வழக்கம் போல தமிழக தேர்தல் களம் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதற்கு காரணம் அதிமுக சார்பில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற குழப்பம் நீண்டு கொண்டிருந்த சூழலில் அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுதான். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி தற்போது ஒரு மனதாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நாட்டில் நிலவி வரும் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் அதிமுக தன் கட்சியின் சிக்கல்களில் சிக்கி கிடக்கிறது என்று எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. ஆனால் அதற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அதிமுக. அதே சமயம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைமையாகவும் திமுகவின் தலைவராகவும் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் தான் திமுகவின் முதல்வர் வேட்பாளர் என்பதை இயல்பாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனில் தற்போதைய கட்சி நிலவரங்களை கணக்கில் கொண்டால் இந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் நேரடியாக எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் என்ற ரீதியில் தான் நடக்கப் போகிறது என்பதையும் யூகிக்க முடிகிறது. ஏற்கனவே கூட்டணியில் பலமும் கட்சியில் எந்த சிக்கலும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் போன்ற யுக்தியாளர்களை கையில் வைத்திருக்கும் திமுக இந்த தேர்தல் யுத்தத்தில் முந்தியுள்ளதாக ஒரு தரப்பினரால் சொல்லப்படுகிறது. அதே சமயம் அதிமுக இப்போதுதான் உட்கட்சி சிக்கலை தீர்த்துள்ளது, இன்னும் கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது என்ற விமர்சனமும் அதிமுகவின் மீது முன்வைக்கப்படுகிறது. எனில் 2021 சட்டமன்ற தேர்தல் யுத்தத்தில் எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் என்ற போட்டியில் முந்தப்போவது யார் என்ற மைய கேள்வியோடு சில முக்கிய வினாக்களை முன்வைக்க விரும்புகிறோம். ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு மட்டுமே அதிமுகவின் பலமாக கருதலாமா? திமுகவின் கூட்டணி வலிமை அதிமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குமா? பாஜகவை ஓரம் கட்ட திட்டம் போடுகிறதா அதிமுக? அதிமுக முன்வைக்க இருக்கும் புதிய தேர்தல் யுக்தி என்ன? ஒருங்கிணைந்த அதிமுகவை திமுக எதிர்கொள்ள போவது எப்படி? இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோதி விளையாடு. டிவைன் ஹனி ஆம்லா வழங்கக்கூடிய ஆதம் தமிழின் மோதி விளையாடு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் தேர்தல் யுத்தத்துல முந்த போறது யாரு அப்படிங்கறது நம்முடைய மைய கேள்வி. அந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம கூட விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திரு தமிழ்தாசன் அவர்கள். வணக்கம் தமிழ்தாசன் சார். அதே போல அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ராம் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராம் சுப்பிரமணியன் சார். வணக்கம்.
மூத்த பத்திரிகையாளர் திரு டி வி சோம் எழுந்திருக்கிறார். வணக்கம் சோமு சார். வணக்கம் வணக்கம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு புகழேந்தி விரைவில் இணைய உள்ளார். அவரையும் நம்ம அவர் வந்தவுடன் இணைச்சு நம்ம விவாதத்தை நம்ம அவரோடு சேர்ந்து துவங்கிடலாம். இந்த முதற்கட்ட கேள்வியே திரு தமிழ்தாசன் அவர்கிட்ட துவங்கலாம் நினைக்கிறேன். ஏற்கனவே உங்களுடைய கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கு. கட்சி ரீதியாக மு க ஸ்டாலின் ஒரு நல்ல ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு தலைவராக உருமாறி விட்டார். எந்த சிக்கலுமே இல்ல திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா எதிர்கட்சிகள் மீது குறிப்பா நீங்க அதிமுக வைத்த குற்றச்சாட்டு கட்சி சிக்கலான முக்கியத்துவம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிகமா எந்த ஒரு சமூக சிக்கல்களை ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப கட்சி ரீதியா ஒரு ஒருங்கிணைந்த பலமாக அதிமுக மாறிட்டாங்க. இது திமுக ஒரு அச்சுறுத்தல் நினைக்கிறீங்களா? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கூச்சல்கள், குறைபாடுகள் இவை அனைத்தும் பொழுது வந்து எதிரொலியாகத்தான் என்னென்ன நடந்ததுன்னு இப்ப கடந்த சில ஒரு 6 மாதம் காலமாக அது தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டது. யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற முறையிலே அவர்கள் அவர்களுக்கே ஒரு அதாவது எடப்பாடியா அல்லது ஓபிஎஸ்ஆ என்ற கேள்வி அவர் தொண்டர்கள் மத்தியிலே எழுந்தது. பொதுமக்களும் அதை ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினர். ஆனாலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற குழப்பம் என்ன, அது தீர்ந்து விட்டதா முற்றிலும் என்றால் அது சரியான நடைமுறை தேர்தலுக்கு போது நல்லாவே எதிரொலிக்கும். தொடர்ந்து இப்பொழுது அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தம் மத்திய அரசினுடைய கைப்பாவையான அரசு. இந்த அரசு அவங்களுடைய ஊதுகுழல் அரசு. அவர்கள் மோடியினுடைய அவருடைய கட்டளையின்படி கடைக்கன் பார்வையின்படி தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கு. ஆகவே பண்ணை வீட்டிலே இருக்கக்கூடிய பண்ணையாராக இருந்த அந்த போய அதாவது எடப்பாடியை விட்டு பிரிந்து நேர தேனிக்கு சென்று பயணமான பெரியகுளத்திலே பண்ணை வீட்டில் படுத்திருந்த அந்த பன்னீர்செல்வம் இப்பொழுது வந்திருக்கிறார். அங்கிருந்து அது அந்த தகவல் எப்படி வந்தது, ஏன் அங்கே சென்றா, ஏன் வந்தாருங்கிறதெல்லாம் மத்திய அரசினுடைய பார்வையில் இருக்கு. அது போல இவர் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நான் இருப்பேன் என்று சொன்னவர் அவர் தனியாக அவருடைய அரசாங்க வீட்டிலே இருந்து கொண்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்த அந்த எடப்பாடி அவர்கள் இப்பொழுது ஒன்று கூடி ஆட்கள் மாறி மாறி அவர்கள் இந்த வீட்டுக்கு படையெடுப்பது அந்த வீட்டுக்கு படையெடுப்பது என்று சில மந்திரிகளை வைத்துக் கொண்டு செஞ்சார்கள். நம்ம கேட்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது, யாரை? அந்த கேள்வி நீங்க கேட்டீங்க, அந்த கேள்வி நீங்க கேட்டீங்க. ஆனா கட்சி ரீதியா பல சிக்கல் இருக்குங்க. ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியா அதிமுக இல்ல, நாங்களே தனியா வந்துருவோம், தனித்து நின்றா கூட திமுக ஜெயிக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதே குரல அதிமுக எழுப்புறாங்க, நாங்களே தனித்து நின்றா ஜெயிச்சிருவோங்க அப்படின்னு. காரணம் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் பிரிஞ்சு இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு, பாருங்களேன் ரெண்டு பேருமே இல்லாம வேற ஒருத்தர் கூட முதல்வர் அறிவிப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாரு. ஆனா அப்படிலாம் இல்லாம ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக ஒற்றுமையா அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவின் பலம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இல்ல, இதை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா 2016 தேர்தல் நடக்கும் போது தனிச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நின்று பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஜெயலலிதா இருந்தார். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து 89 இடங்கள் வந்து ஒரு பலம் வாய்ந்த வலிவான ஒரு எதிர்கட்சியா வந்தோம். காங்கிரஸ் எங்களோட இருந்தது, அதுவும் வந்ததுன்னு வச்சு அது இத்தனை பேர் 8 பேர் வந்திருக்கு. ஆனா அதே போல இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2019 கடந்த ஆண்டு நடக்கும்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர் புதுவை சேர்த்து வந்திருக்கோம். 52% விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கோம். அதுக்கு இடையில பார்த்தீர்கள் என்றால் உள்ளாட்சி தேர்தல், அதாவது கிராமப்புறங்களில் நடந்த மாவட்ட ஒன்றிய இந்த உள்ளாட்சி தேர்தல், இந்த தேர்தலிலும் பெரும்பான்மையான இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியிருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 20 இடைத்தேர்தல் என்று நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம இவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமை தாங்கி ஆளுநரிடத்திலே போய் மனு கொடுத்த போது அவர்களை விளக்கினார். அவர்கள் வந்து பதவியிழப்புக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்படி உள்ளாக்கப்பட்ட இடத்திலே அவர் தேர்தல் வைத்த போது 12 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியது. 22 இடங்கள் அந்த இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு இடம், தலைவர் கலைஞர் அவருடைய மறைவை ஒட்டி திருவாரூர் ஒரு இடம். எங்களுக்கு 12 இடங்களை அவர்களுடைய இடத்தை தான் நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். ஆனால் அதனால் அவங்க இடையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 2 இடைத்தேர்தல் நடைபெற்றது, அவங்க வந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு நடைபெற்ற ஜெயிக்க முடியல. அதாவது ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலம், பணப்பலம் இவை அனைத்தும் அதத்தான் சொல்றேன். அவங்களுடைய படைபலம், அதாவது மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு அங்கு குவித்து வைக்கப்பட்ட அதிகார பலம், இவைகளினுடைய அடிப்படையில் தான் அந்த 2 தொகுதியில் நீங்க பறந்து விரிந்த
அந்த எம்பி தொகுதியோ அல்லது வந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலோ அந்த தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்களா. திமுக வெற்றி பெற்றது, அதனுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆகவே இவர்கள் எதிர்காலத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், அது அதுக்கு வந்து திமுகவுக்கு வலிவு போயிடும் பொழிவு போயிரும்ல. நீங்க சொல்றல சும்மா சமாதான பேச்சு தான், அது நடக்காது. உறுதியாக திமுக கழகம் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறும். தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். இப்ப திமுக உள்ள வந்து நீங்க எதுவும் சிக்கலே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? எந்த சிக்கலுமே இல்லாம ரொம்ப சரியா இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே எந்த விதமான சிக்கல் கிடையாது. இல்ல நீங்க வந்து கூட்டணியில ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்தை சொல்றாங்க. உதாரணத்திற்கு டி கே சிலங்கமும் நேத்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு எம்பி அவர்கள். என்ன சொல்றாருன்னா, எங்க கூட்டணியில புதிய கட்சிகள் கூட இணையலாம் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே நீங்க சொன்னதுக்கு ஏத்தாது போல நேத்து வந்து பாமகவின் தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து நேற்று நடந்தது உண்மையும் அல்ல நின்று இருப்பது நிச்சயம் அல்ல அப்படின்னு ஒரு சில பழமொழிகள் எல்லாம் போறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில நீங்களும் கூட்டணி கணக்குகளை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிக்கலாம். அதாவது திமுக கழகம் யாரையும் வலிந்து அவர்களை வெளியே எந்த கூட்டணி எங்களோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில வெளியேற்றுவதற்கு தயாராக இருக்காது. அது கடந்த தொடர்ந்து நடைபெற்று வருகிற அந்த நிகழ்வு இருக்கிறது எங்களிடத்தில். ராமதாஸ் இப்ப சொன்னாருன்னு சொன்னீங்க, ராமதாஸ் வந்து என்ன சொன்னாரு, அவர் வந்து சொகுசு ஓட்டலிலே போய் ஸ்டார் ஓட்டலில் போய் கூட்டணி ஏற்படுத்தப்பட்ட கட்சி அவர் கட்சி. எங்க கட்சி அப்படி எல்லாம் அழைப்பு இங்க எல்லாம் இதில் சாதாரண அறிவழித்துவாங்க பேசுங்க, கட்சி அறிவழித்துவாங்க பேசுங்க தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனா அவர் நடந்து கொண்ட முறைகள் எப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அப்ப சொன்னாரு, கொள்கை என்பது ஒரு தேக்கு மரம், கூட்டணி என்றால் நானலை போல் வளைவேன் என்றெல்லாம் அவர் சொல்லி அன்றைக்கு விட்ட அறிக்கையெல்லாம் இருக்கு பேசுனது. விஜயகாந்த் அவரோட கூட்டணி வைக்கும்போது கூட இந்த அதிமுக அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் கூட்டத்தில் வந்து மோடி அவர்கள் வருகிறார்கள் என்று விளம்பரம்லாம் செய்து வைத்த போது கூட விஜயகாந்த் பேரம் பேசி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர் படம் வைத்திருந்த கட்டவிட்ட கீழே இறக்கி விட்டார்கள். கடைசி நேரத்தில் அவர் படியவில்லை என்று சொல்லி தமிழிசை படத்தை ஏற்றினார்கள். அந்த கட்டவிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கூட்டணி தமிழ்தாசன் சார், அது கரெக்ட் சார். ஆனா நீங்க வந்து உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கீங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது? துரைமுருகன் சார் சொல்றாரு கூட்டணில வருவான் போவான்பா அப்படிங்கிறாரு. நீங்க வந்து பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொன்னதே கிடையாதா? நீங்க சொல்லியிருக்கீங்க தானே. அதாவது பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு நல்ல மிக தெளிவாகவே அது அவர்களுடைய அந்த கட்சியில் நாங்கள் கூட்டணி இல்லை என்பது மிக தெளிவாக கடந்த காலத்துல பொதுக்குழுவில் இப்பொழுது நடைபெற்ற கொள்கைகள் எல்லாம் வந்து தலைவர் அவர்கள் தளபதி மிக தெளிவாக. சமீபத்துல கூட சார் பொன் ராதாகிருஷ்ணன் சார் சொல்றாரு ஒரு இடத்துல வந்து திமுகவுடன் கூட கூட்டணி அமையலாம் அப்படிங்கிறாரு. நான் கடுமையா எதிர்த்திருக்க வேணாமா? ஒரு பதிலுமே ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றிலாம் இப்ப கூட டி கே இளங்கோ நேற்று பாத்துறீங்களா, தலைமை கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் அவர் அறிக்கை படித்தீர்களா? பாரதிய ஜனதா கட்சி பாஜக கூட நாங்கள் கூட்டணி அல்ல, அது மிக தெளிவா இருக்கிறது. மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது, மக்களுக்கு எதிரான கொள்கை கோட்பாடுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி இல்லை. இதே பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், திராவிட கட்சிகள் கடந்த 50 காலமாக தமிழகத்தை அழித்து விட்டன. அந்த கட்சிகளை நான் வந்து அழிப்பதுதான் என் வேலை, ஒழிப்பதுதான் என் வேலை என்று சொல்லி வந்தவர் இந்த பொன் ராதாகிருஷ்ணன். எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு இப்ப வந்து இந்த தேர்தல் கிளம்புங்கிறது ரொம்ப தெளிவா வந்துருச்சு. ஏன்னா இன்னும் புதிய கட்சிகள் யாரும் வரல, அல்லது ரஜினிகாந்தோ இல்ல போன்ற மூன்றாம் சக்தியாக வரவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட யாருமே வரல. சோ இப்ப ஏற்கனவே அதிமுக சார்பா யார் முதலமைச்சர் வேட்பாளர் குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. சோ இப்ப எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு இருதுருவ போட்டி இருமுனை போட்டி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. யார் இப்போ இந்த தேர்தல் ரேஸ்ல ரொம்ப முன்னணியிலையும் பலத்தோடு இருக்காங்க நீங்க கணிக்கிறீங்க? ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருந்தா கூட இப்ப ஒரு புள்ளி வந்து இப்ப இபிஎஸ் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு வந்து இனிமே அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி இருக்காது, திமுக தான் வந்து ஒரு தொடர்ந்து ஆளு கட்சியாகவும் தொடர்ந்து அடுத்தது வரக்கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு இமேஜ் இருந்தது. ஆனா இப்ப காலப்போக்கில் இப்ப என்னாச்சு, இபிஎஸ் வந்து தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் மேல வந்து எல்லாருடைய எல்லா முதல்வர்கள் மீதும் இருக்கக்கூடியது போல அவர் மேலும் விமர்சனங்கள் இருக்கு. அதை தாண்டி தொடர்ந்து இப்ப தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாரு. இந்த கொரோனா நேரத்துல வெளியூர்களுக்கு செல்றது அவருடைய சில நடவடிக்கைகள் இதெல்லாம் விமர்சனங்களும் இருக்கிறதே தவிர அதை மீறி வரவேற்பும் பெற்றிருக்கு. இந்த ஒரு காலகட்டத்துல
நம்ம ஸ்டாலினுக்கு இவன் அதிகமா இருந்த ஒரு முக்கியத்துவம். இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பேலன்ஸா இருக்கிறத நான் நினைக்கிறேன். குறிப்பிட்டு மணிக்கணும் சார், அதாவது ரொம்ப குறிப்பாக நாடு முழுக்க கொரோனாவினுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. இந்த நேரத்துல நாட்டுல இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசாம உட்கட்சி பிரச்சனைக்காக நள்ளிரவு வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடு முக்கியமா இல்ல கட்சி முக்கியமா, அதுவும் கட்சியில் இருக்கிற பதவி முக்கியமா, எது முக்கியம் உங்களுக்கு அப்படின்ற கேள்வி எழாது அதிமுக மேல. இது மிகப்பெரிய மைனஸ் தானே உங்களுக்கு. இல்ல இது எல்லா கட்சியும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப எந்த கட்சியில இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அங்க ஒரு பிரச்சனை வருதோ அப்ப ராத்திரி பகல பேப்பர் தான் செய்வாங்க. இந்திய ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்திய ஜனநாயகங்கிறது ஒரு காமெடி ட்ராஜடி தான், அதுல ஒரு நாள் பாட்டு தான் அது. இதை வந்து இதுக்காக வந்து இவங்க மத்தவங்க எல்லாருமே வந்து மக்களுக்காக அப்படி நாடு முழுக்க உணர்ச்சிக்கிட்டு எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு மறைமுகமா ஒரு மத்திய அரசுல வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னா மறைமுகமா அந்த பேரம் பேசதான் செய்யறாங்க. ஊர் முழுக்க தெரிஞ்ச விஷயமா தானே இருக்கு. இது எல்லா கட்சியும் தான், திமுக மட்டுமோ அதிமுக மட்டுமோ சொல்ல வரல. மக்கள் அதை ஏத்துக்கதான் செய்யறாங்க. ஆமாங்க, அரசியல் கட்சின்னு விட்டாங்கன்னா அவங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கான விஷயம் தானே பாக்குறாங்க அப்படின்னு மக்கள் அதை ஒண்ணு தப்பா எடுத்துக்க. வழிகாட்டும் குழு அமைச்சிருந்தாங்க, அந்த வழிகாட்டும் குழுவுல கூட அவங்க பேசும்போது எல்லாருக்கும் மத்தியிலும் சொல்றாங்க எல்லாருமே இதை பேசுறாங்க. இபிஎஸ் தரப்புல ஒரு 6 பேர் இருக்காங்க, ஓபிஎஸ் தரப்புல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப இன்னுமே நீங்க ஒருங்கிணைந்த அதிமுகவில இருந்து உறுப்பினர்களை போடல, ஆட்களை போடல, ஓபிஎஸ் அணிகளா பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா இது வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக அதிமுகவின் பலவீனத்தை தானே காட்டுது. இல்ல இது எல்லா கட்சியிலும் இருக்குன்னு பட்டவர்த்தமான. நீங்க திமுகல என்னென்ன அணி இருக்குன்னு சொல்லுங்க சார். இப்ப திமுகல என்னென்ன அணி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல நம்ம தனித்தனி அணிகள் சார், காங்கிரஸ் இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கான ஆதரவுடன் இருக்கதான் செய்வாங்க. அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சியில முக்கியத்துவம் வாய்ந்தவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கதான் செய்வாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் குழுக்கள் இருந்தது, அவங்க எதிராக போட்டிட்டாங்க கட்சி தேர்தலில். இதுல என்ன தவறு இருக்கு? அதை விட்டுட்டு வந்து இவர் தான் தலைவர், அவருக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு வழிபாட்டு மனநிலை இருக்குல்ல, அது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் அது தேவையில்லை. மற்றபடி ஒரு கட்சி கட்சிக்குள்ள ஒரு குழுக்கள் இருக்குன்னா அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ்ல இருக்கட்டும் அது இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமானது அல்ல. இதுல போனது ஜனநாயகத்துல அது ஒரு அங்கம் தான். ஆறாவதுதான் செல்வாக்கா இருக்காங்களோ கட்சியில, அவங்க இப்படி ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு குழுவா இணைந்து செயல்படுவாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். அது இதை நம்ம வந்து ஒரு எந்த வகையில, அதாவது எந்த பாயிண்ட்ல வந்து எடப்பாடி வந்து ஸ்டாலினை முந்திட்டாருன்னு திரு சோமு சொல்றாரு? அதாவது இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த இடத்துல வந்து முதல்வரா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல இவருக்கு கிடைச்சிருக்குது. இந்த இதுல வந்து இவர் விமர்சனங்கள் இருக்கு, எடப்பாடி மேல விமர்சனங்கள் இல்லாம இல்ல இருக்கு. அதையும் தாண்டி இந்த கொரோனா காலத்துல அவர் பல ஊர்களுக்கு எல்லாம் நேரடியா போனது, கொரோனா தடுப்புல அவரால் முடிந்த விஷயங்களை செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெரும்பாலும் அவர் வந்து சரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கிறத நான் நினைக்கிறேன். அது எனக்கு பல வித கருத்து மாறுபாடு இருக்கலாம் அவரோட, இல்ல அவருடைய நடவடிக்கை இல்ல அவர் கூட இல்ல அவருடைய நடவடிக்கை இருக்கலாம். ஆனா பொதுவாக நான் பேசி மற்றவர்கள்ட்ட பேசுறப்ப இல்ல அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறப்ப அவங்க எடப்பாடி இப்ப இந்த ஒரு கொரோனா இது பரவாயில்ல அந்த நடவடிக்கைகள் அதிமுக நீங்களே இந்த கருத்தை பல இடங்களை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டே வந்தீங்க. அதிமுக இப்போ திமுக விட பலம் பெற்று விட்டதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. கூடுதலா உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புற கேள்வி, அதிமுக பாஜகவை தனித்து விட்டு விட்டால் மேலும் பலமாக மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல் விமர்சகர் அவங்களுடைய பார்வை. அதிமுக எப்பவுமே ஒரு பலம் வாய்ந்த கட்சி தான், அதுல ஒண்ணு சந்தி தனி பெரும். அது எந்த கட்சி தமிழ்நாட்டுல தனியாக நின்று போட்டியிட்டால் அதிகமாக மக்கள் செல்வாக்கு உள்ளது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்கிறதுங்கிறது டெஃபினட்டா ஏடிஎம்கேக்கு தான். அது ஆரம்ப காலத்துல இருந்தே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் பல நேரங்களை பார்க்கும் பொழுது அது ஏன் செருக்கல் வந்து, அதாவது எம்ஜிஆர் காலத்துல ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் அந்த ஏடிஎம்கே தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஜெயலலிதா காலத்துல
ரெண்டு மூணு தடவை அவங்க தோற்கிற மாதிரி நிலைமை வந்தது. அது ஏன் அப்படின்னு நாம சுய பரிசோதனை செய்யணும். அதனால ஒரு கட்சி மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது தோத்து போறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று தான். அது அது ஜெயலலிதா காலத்திலே நடந்த ஒரு விஷயம்தான். இப்ப நண்பர் சோமு சொல்றது போல இந்த கொரோனாங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது. இந்தியா முழுக்க இருக்கு, அதுல தமிழ்நாட்டிலையும் அதனுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு. அதை பார்க்கும் பொழுது கொரோனாவை சீஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக அரசாங்கம் நன்றாக செயல்படுவதாகத்தான் பரவலான பேச்சு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அந்த கூட்டம் அந்த கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருக்கு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் கூட அடிமட்ட தொண்டர்கள் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே விட்டு அதிகமாக ஒன்றும் போனதாகவே எனக்கு தெரியல. டெசர்ஷன் பை ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸ் அது வந்து அதிகமாக இல்லைன்னு நான் பார்க்கின்றேன். மூன்றாவதாக இதெல்லாம் நான் ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்குறேன், நான் இதுதான் என்னுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய ஊழல்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே பிஜேபியினுடைய ஆசீர்வாதத்தால் தான் இருந்துட்டுருக்கு. இந்த கட்சி உடைஞ்சதும் பிஜேபி தான், அதை மறுபடியும் சேர்த்து வச்சதும் அவங்க தான். இப்போ மறுபடியும் சேருவதற்கு ஒரு விதமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதுவும் செய்ய பார்த்தாங்க. ஆனால் அது போகிற போக்கில் விட்டுடுவோம், இதுவுமே நம்மால் அதுக்குள்ளே நுழைஞ்சு அதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாஜக முடிவு எடுத்து விட்டதாக. நேற்று வந்து எல்முருகன் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு சார், எல்முருகன் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதிமுக சார்பா நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறீங்க வாழ்த்துகள் சொல்றாரு. ஆனா பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, என்னுடைய கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரா திரு எடப்பாடின்னு கேட்கும் போது நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்னு சொல்லி கடந்து போறாரு அப்படின்னா அவருக்குமே அங்க ஒரு மன கசப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க எல் முருகனுக்கும்? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் அவருடைய பிளஸ் பாயிண்டா நான் சொல்லிட்டேன் சார் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக அவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இன்னும் ஆன்சர் இல்லாத க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு தினகரன் அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு கட்சியில இல்ல, சசிகலா அம்மையார் வெளியில வரப்போறாங்க. நீங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த 5% 6% ஓட்டையும் புறந்தள்ள முடியாது. அவருக்கு அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவருடைய துணை இல்லாமல் ஒரு பொது நடந்தால் அந்த நேரத்துல என்ன வரும்னா, அந்த அதுக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு சறுக்கல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த காவேரி பெல்ட் ஏரியால நிச்சயமாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எண்ணப்பாடு எனக்கு இருக்கின்றது. இது இதெல்லாம் ஜெனரலா. ஆகவே தினகரன் நீங்க கம்ப்ளீட்டா புறக்கணித்து விட்டு சசிகலாவே அரசியலுக்கே வரக்கூடாது என்று அவங்க ஓரம் கட்டினாங்க அப்படின்னு ஆரம்பிச்சா அது எந்த விதத்துல போய் முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவதாக திரு ஓபிஎஸ் அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அது முழுமையான மனதோட அக்செப்ட் பண்ணாரா வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணாருன்னா அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரியல. ஏன்னா கட்சி சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கார், ஆனால் கட்சி சேர்ந்தாலும் கூட குற்றல்கள் அப்படின்னா இருக்கும் பொழுது அது அது எந்த அளவுக்கு அதிமுகக்கு சில இடங்கள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது மைனஸ் ஆக கூட ஆகலாம் அப்படிங்கிறது காலம்தான். ஏற்கனவே வந்து மைத்ரேயன் எம்பி ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, அணிகள் இணைந்தன மனங்கள் இணையலன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க கூட அந்த வார்த்தையை தான் சூசகமா பயன்படுத்தினீங்க. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் குழுவுல கூட இபிஎஸ் சார்பாக 6 பேர் ஓபிஎஸ் சார்பாக 5 பேர் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே அங்க இன்னும் இணையலாம் தானே அர்த்தம், அங்க இன்னும் ஒரு ஒற்றுமை வரலாம் தானே அர்த்தம், அது பலவீனம் தானே அதிமுக நான் கேட்கிறேன். இல்ல இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதாவது அவங்களுக்கு வேற வழி கிடையாது சார், அதாவது ஓபிஎஸ் குரூப்புக்கு இன்னைக்கு அவங்க சர்வைவல், அவங்க பொலிட்டிக்கல் சர்வைவல்ங்கிறது முக்கியமா நிக்கின்றது, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு அவங்க அரசியல்ல அவங்க சர்வைவல் வேணும்னு சொன்னால் இப்ப கட்சியோட சேர்ந்து இணைந்தாதான் முடியும், இல்லைன்னா ஹி வில் பிகம் நோபடி இந்த பார்ட்டி அண்ட் அரசியல்ல மிகப்பெரிய சரிவு அவருக்கு ஏற்படுத்திரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஓபிஎஸ்க்கு. அதனால்தான் அவர் அச்சா பண்ணிட்டு இருக்காரு, வேற வழியே இல்லாம. முன்னாடி அவர் தர்ம வேந்தியம் பண்ணாரு, அது மாதிரி இப்ப பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த மனக்க தாங்கள் மனக்குமுறல் டெஃபினட்டா இருந்து கொண்டிருக்கும். அது எப்படி எந்த நேரத்தில் அது வெளிவரும் அப்படிங்கிறது யாராலையும் இப்ப சொல்ல முடியாது, அது இப்ப பிறகுதான் தெரியும். அது இது ஒண்ணு. அடுத்ததாக நீங்க பிஜேபியை பத்தி கேட்டீங்க,
இது உடஞ்சதுக்கு காரணமே பிஜேபி. இதை பலமுறை நான் பதிவு செஞ்சிருக்கேன். அநியாயமா அந்த கட்சி நல்லா இருந்ததா அதை உடைச்சு விட்டது, அதற்கு பிறகு சேர்த்து விட்டது. இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் நடத்தினாங்க பிஜேபி. அண்டு ரெண்டாவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி அப்படிங்கிறது அது வந்து நமக்கு ஒவ்வாத கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி அப்படின்னு வைத்து கொண்டீர்கள் என்றால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏற்படும். அதை வந்து ஒரு சுமூகமான முறையில் நாம வி வில் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சண்டை போட்டுக்காம சமாதான முறையில் அவங்களை கழட்டி விட்டா தான் நீங்கள் திமுகவை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா இன்னைக்கு திமுக டெஃபினட்டாக இட் ஹஸ் காட் அ வெரி ஹையர் பர்சன்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூட்டணி. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5% கூட தான் இருக்காங்க. அது வந்து தட் வில் ஹாவ் அ ட்ரெமெண்டஸ் இம்பாக்ட் டிஎம்கேக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அதனால நம்ம அந்த நம்ம சாதாரண நினைக்க முடியும். அடுத்ததாக கண்டிப்பா பிஜேபியை விட்டுட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மேலும் பலம் கூடும் சொல்றாரு ராமசுப்பு சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னு ரெண்டு விஷயம். இந்த கூட்டணியில இப்ப இன்னொரு மன தாங்கல் அப்படிங்கிறது பிஎம்கேட்ட இருக்கு. எங்களை நீங்க கலந்துக்கல, யாரு கூட்டணியினுடைய முதலமைச்சர் அப்படின்னு நீங்க கட்சியை பத்தி சொல்லிட்டீங்க ரைட்டு, பட் கூட்டணி என்று வரும்பொழுது யார் அதற்கு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் அக்செப்ட் பண்ணு, எங்களையே ஒரு வார்த்தை கேட்கல, எங்களுடைய கருத்துக்களை கேட்கலன்னு சொல்லும் பொழுது அப்ப அவங்களும் மனசார இந்த ஏற்ற இந்த இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி தெரிகின்றது. ஆகவே அது ஒரு பிரச்சனை. அதாவது எல்லாமே சுமூகமாக பர்ஃபெக்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதிமுக இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளுமே எடப்பாடி பழனிசாமி ஏற்கல அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏற்கனவே சொல்ல சார், அதாவது இன்னும் சரி என்ன, தேர் ஆர் சர்டன் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி ஸ்டில் அயர்ன்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு ஆமா இது அதனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்ப முருகன் சொல்றாரு என்ன சொல்றாரு, அதிமுக ஜெயிக்கும் சொல்லிட்டாரு அவரு. ஆனால் நாங்க அதுல இருக்க போறோமா அப்படிங்கிற மாதிரிக்கு அவருடைய ஆன்சர் அவ்வளவு தெளிவாக இல்லை, அவர் அவ்வளவு தெளிவா இல்லை. ஆனால் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மூணு ஆப்ஷன்ஸ் சொல்றாரு. ஒன்னு நாங்க ஏடிஎம்கேயோட வேணாலும் இருக்கலாம், டிஎம்கேயோட வேணாலும் இருக்கலாம், மூன்றாவதாக வேற ஒரு அணியை நாங்கள் அமைத்து நாங்களே அதை வழி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த மூணாவது இஷ்யூ இருக்க அப்படின்னா சில் அவருக்கு ஒரு நம்பிக்கை ரஜினிகாந்த் வருவாரா என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மூணாவது ஆப்ஷன்ங்கிறது அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். இவங்க தனியா தேர்தல் ஆரம்பிக்கவே இன்னும் ஒரு 7 மாதங்கள் தான் இருக்கு. இதற்குள்ள ரஜினிகாந்த் வந்து மூன்றாவது அணை அமைச்சு போக முடியும் நம்புறாரு திரு பொன் ராதாகிருஷ்ணன். அப்படியா இருக்கலாம் அப்படிங்கிற, ஆனா அவர் வருவாராங்கிறது மில்லியன் டாலர் க்வெஸ்சன். அவர் வருவதற்கு வாய்ப்புகள். ஓகே திரு தமிழ்தாசன் சார், இப்போ முக்கியமான ஒரு கருத்தை வந்து திரு ராமசுப்ரமணியம் சார் முன் வச்சிருந்தார். அதாவது அதிமுகவுல இருந்து பாஜக போயிருச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு வகையில ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கும். அதிமுக பிளஸ் என்னங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படியாக அதிமுக பலம் பெற்றுச்சு அப்படின்னா ஒரு பிஜேபிய விலக்கி விட்டுட்டு அவங்களும் நீங்களும் பிஜேபி எதிர்க்கிறீங்க அவங்களும் பிஜேபி எதிர்க்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க ஆசையே போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராதா? அதாவது அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். அது வந்து பல்வேறு மாநில அளவுல இருக்கக்கூடிய கொள்கையான இருக்கட்டும், மத்தியில இருக்கக்கூடிய கொள்கையா இருக்கட்டும், அந்த ஆட்சியும் கட்சியும் வந்து தமிழக மக்களுக்கு வேண்டிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரல. உதாரணமா எடுத்துக்கிட்டா காவிரி ஆணையம், நம்ம காவிரி வாரியம் தான் கேட்டோம், ஆனா அவங்க ஆணையத்துக்கு ஒப்புக்கொண்டாங்க 177 டிஎம்சி தண்ணீர்னு சொன்னாங்க, அது கூட என்ன கிடைக்கல. மேகதாதுல அணை கட்டுறாங்க, அதை எதிர்த்து ஒரு வாதாடுவதற்கு இங்கிருந்து போய் அங்க உட்கார்றாரு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் போய் உட்கார்றாரு எடியூரப்பா, ஆனா இவர் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டாங்க. பாலாறு பிரச்சனை, பக்கத்தில் இருக்க பிரச்சனை, அது காஞ்சிபுரம் விழுப்புரம் இப்படி திருவண்ணாமலை, இந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கு வரல அணை கட்டிக்கிட்டே போறான். முல்லை பெரியாறுல 142 அடி, அது 142 அடியாக இருக்கிறது அந்த நீரை வந்து உயர்த்தவும் முடியல, இப்பவும் கிடைக்கல, அந்த கேரளாவில பேச முடியல. கிருஷ்ணா தண்ணீர் சென்னைக்கு வர வேண்டியது 13 டிஎம்சி தண்ணி, 12 டிஎம்சி தண்ணி வரணும், அது வந்து 330 கோடி ரூபாய் நாங்க கட்டிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க கட்டல, அது பாக்கி இருக்கு நிலுவையில் சொல்லி அந்த முதலமைச்சர் சொல்றாரு. ஆக நெல் கொள்முதல் இப்பொழுது பார்த்திருந்தால் அது பெரிய பிரச்சனை. டெல்டா பகுதியில் அரசு கண்டுகொள்ளவில்லை, எல்லாம் மழை நீரில் நனைது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை தொழில் அடிபட்டு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இந்த பால் கெட்டுருச்சு, எனக்கு போட்ட 13 பாக்கெட்ல 9 பாக்கெட் கெட்டு போச்சுன்னு ஒரு போன்ல சொன்ன தகவலை வச்சுக்கிட்டு எஸ்வி சேகர் வீட்டுக்கு உடனே வந்து அந்த பாலை கொண்டு கொடுத்துருக்க அதிகாரிகள் ஏற்பாடு பண்றேன். இந்த எடப்பாடி மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக வரல. கொரோனா பிரச்சனைக்கு இல்ல, இதே போல இல்ல, இதே போல ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு உதவி கேட்டு ட்விட்டர்ல போட்டவங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்ட முடியும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்க சொல்ல இந்த குற்றச்சாட்டுலாம் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் கூட 2016 அம்மையா ஜெயலலிதா தான் வெற்றி பெற்றாங்க. இப்ப மீண்டும் அவங்க அம்மையா ஜெயலலிதா அவங்களுடைய பேர் சொல்லா ஓட்டு கேட்க போறாங்க. நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த ஒரே பிரச்சனை இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்காங்க, இந்த கட்சியே உருப்படாதுங்க, சரியாவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தீங்க. இப்ப அது கட்சியில இல்ல, ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க பலம் அர்த்தம் இல்ல இல்ல. நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப இவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒன்றுபட்டு இருக்கிறோம்னு சொன்னதுனாலதானே அந்த தோல்வியை அவங்க திமுக வெற்றி பெற்றது தோல்வியை சந்திச்சாங்களா இல்லையா? அப்படி ஒன்றுபட்ட முரண்பட்ட இப்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்று இருக்கிற ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னா, இப்ப அந்த செய்தி வந்த 2 நாளுக்கு முன்னால எதுக்கு சூறச்சி ஓட்டுறாங்க? இவர் எடப்பாடிக்கு ஓட்டுறாங்க, பன்னீர்செல்வத்துக்கு தனியா ஓட்டுறாங்க. ஏன் அது ஓட்டுறாங்க? அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த நடவடிக்கை இல்ல, ராமசுப்ரமணியம் சொன்னது போல இல்ல இல்ல, ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்னதை போல இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, தேர்தலில் எதிர்கொள்வார்கள் என்றெல்லாம் அது போக போக தெரியும்னு ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மையிலே இருக்கு. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க, நீங்க இந்த கூட்டணி வந்து அவர்கள் தொடர்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் தானே சொன்னாங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்ன சொன்னாரு, பொன் ராதாகிருஷ்ணன் எச்சிராஜாவோ, நாங்க தனிச்சு இருந்தாவே அதிகமா வெற்றி ஓட்டிருப்போம் எம்பி தேர்தல் சொன்னாங்க. அது சொன்னது உண்மையா இல்லையா? அது போல தேமுதிகனுடைய தேமுதிகனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் விழுப்புரத்துல. என்ன விழுப்புரத்துல சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து தேர்தல்ல சீட்டு கொடுக்கணும்னு ஏமாத்திட்டாங்க, ஆனா அதே நேரத்துல இங்க வந்து டிகே வாசனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க உடனே கூப்பிட்டு. அது யார் மூலம்? அதிமுக கொடுக்கல, இங்க இருந்து அழைத்து கூப்பிட்டு அமித்ஷாவை போய் பந்து அங்க சந்தித்து அமித்ஷா கட்டளையிட்ட பிறகு அங்கிருந்து வந்து ஜெயக்குமார் போன்றவர்கள் இங்க வந்து சொல்லி உடனே அவருக்கு ஒரு இடம் கொடுக்கறாங்க ஜி கே வாசனுக்கு. பி எம் கே ஏற்கனவே உடன்பாடு அன்புமணிக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, ஆனா தேமுதிகாக்கு கொடுக்கல. அது மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க எங்களுக்கு இடம் கொடுக்கறதுல ரொம்ப முரண்பாடா இருந்தாங்க. கொடுத்த இடத்திலும் இரட்டை இலைக்காரர்களை நிக்க வைத்து, என் சுயேட்சைகளை நிக்க வைத்து அதிமுக எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சது. இப்படிப்பட்ட கட்சி எதற்கு? நாங்கள் எதிர்காலத்தில் வேற முடிவு எடுப்போம்னு மறைமுகமா சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து அதிமுக மட்டும்தான் இருக்கா? ஏன் திமுக வந்து இப்ப சமீபத்துல காங்கிரஸ்க்கு பொறுப்பாளரா போட்டுக்கொண்டு தினேஷ் குண்டுரா வந்து ஒரு செய்தியில ஒரு பத்திரிகையில பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, காங்கிரசினுடைய துணை இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாதுங்க, இல்ல யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறாரு. நீங்க டிபெண்ட் பண்ணிதான் இருக்கீங்க காங்கிரஸ் அப்போ இல்ல? கடந்த காலத்தில் திமுக வரலாறு தெரியும். கடந்த காலம் இப்படி எல்லாம் பேசினவங்க கடைசி காலத்துல வந்து என்னென்ன உடன்பாடுக்கு வந்தாங்க. இப்ப கூட சொன்னாரு, இப்ப போய் சந்தித்தாரு என்று சொல்லுகிறாங்க. இப்ப போய் சந்தித்தாரு 6-7 முருகன் போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் போய் சந்திச்சாருங்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு, ஒரு வாரத்துக்கு முன்னால என்ன சொன்னாரு, 60 சீட்டுக்கு குறையாம நாங்க கேட்போம். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இங்க அரசு அமையாது, அதிமுக அரசு அமையாது, ஆட்சியில நாங்க பங்கேற்போம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. உண்மையா இல்லையா? அப்ப இவர்கள் வந்து திராவிட கட்சி இங்கே இருக்கிறது, அந்த கட்சிகளோடு நாங்கள் சேர மாட்டோம், திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுத்தது என்று ஒரு பக்கம் பொன்னார் சொல்கிறார். மறுபுறத்தில் என்ன சொல்கிறார், நாங்க வந்து அந்த உடன்பாடு இருப்போமா இல்லையா என்பது அதிமுக திமுகவை எதிர்காலத்திற்கு எதிர்கொள்வோம், உடன்பாடு கூட காணலாம் அப்படின்னு மறைமுக சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, நாங்க இத்தனை இடங்கள் கேட்போம் என்று அவர் சொல்கிறார். ஒரு கோமாளித்தனமான பேச்சுகளை பேசி வருகிற அரசியல் தலைவர்கள் அங்க இருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அதிமுக விட திமுக தான் பலன் சொல்றீங்க, அதனால திமுக பலன் சொல்றீங்க இல்லையா? உறுதியாக, அதாவது தாங்கிறது இப்ப சொன்னீங்க, குண்டுராவ் சொன்னாருன்னு, தினேஷ் குண்டுராவ் அவர் கருத்தை அவர் சொல்கிறார். அந்த கருத்து கூட சொல்றாரு, அவர் மிரட்டுகிறார், எங்களை மிரட்ட முடியாது. அதாவது அவர் மிரட்டுகிறார் எதை, அதிமுக பார்த்து, அதாவது பிஜேபி அரசு என்னென்ன சொல்லுகிறதோ அத்தனையும் செய்கிற கட்சியா இருக்குதுல. இப்ப உதாரணமா மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்துச்சு, இல்ல ஒரே ஒரு கருத்து, மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்துச்சு, முத்தலாக்கு சட்டத்தை ஏன் ஆதரிச்சாங்க?
சரி, குடியுரிமை சட்டத்தை ஏன் ஆதரிச்சாங்க, நிலநடப்பு சட்டத்தை ஏன் ஆதரிச்சாங்க, விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்த மூன்று சட்டங்களை இப்ப ஆதரிச்சாங்களா இல்லையா? அங்க ஆதரிச்சாரு, இங்க எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் எதிர்த்து பேசிவிட்டு அவரும் அந்த அதற்கு உடன்பட்டு விட்டார். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 370 ஆர்டிகிளை அந்த எடுத்த போது எதற்கு ஆதரிச்சாங்க? இது மாதிரி தொழிலாளர்களுக்கு எது விரோதமான சட்டங்கள் என்று சொல்லி பல்வேறு சட்டங்கள் எல்லாம் இப்ப அவங்க வந்து முடிவு கொண்டு வந்து விட்டதை இதெல்லாம் ஆதரிச்சதா இல்லையா? அதிமுக இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கக்கூடிய உபாசனத்தை நீங்க ஆதரவு தெரிவிக்கலையா? அந்த சட்டத்தை திருத்த இல்ல, அந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வரப்பட்டது மன்மோகன் சிங் காலத்துல. அது ராஜாவே சொல்லிட்டார், எங்களுக்கு அது கேட்டு சட்டம்னு தெரிஞ்சதானே நீங்க ஆதரவு கொடுத்தீங்க? இல்ல இல்ல, அந்த சட்டம் கொண்டு வரும்போது திருத்தம், அதாவது இலைக்குழுக்கு கொண்டு போங்க, திருத்தம் கொடுங்க, அடுத்து வந்து எங்களை பேச விடுங்க என்று பேசி அமித்ஷா மிக தெளிவாக அது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அப்பாவி மக்களை பாதிக்காது, அப்படி பாதிக்கிற மாதிரி இருந்தா எங்களை சொல்லுங்க. இல்ல இல்ல, எப்படி இல்ல இல்ல, அமித்ஷா அவர் சொன்ன பிறகு அப்பாவி மக்கள் மீது இந்த வழக்கு பாயாது என்று சொல்லியும் பல திருத்தங்கள் வந்து திமுக சார்பில் கொடுத்திருக்கு. நீங்க பாருங்க, பாராளுமன்றத்துடைய விவாதத்துல பாருங்க. திமுக உடனே அப்படியே ஏத்துக்கல. திமுக வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அல்லது கூட்டணி கட்சிகள் அப்படியே ஏத்துக்கல. அவர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படை மட்டும் இல்ல, திருத்தமே வந்து என்னென்ன பேசுறாருன்னா ராஜாவே பேசியிருக்காரு. திமுக அதை வெளியிட்டு இருக்க எல்லாத்தையும் போன்ற நீங்க கருத்துக்களை ஊடகத்தில் சொன்ன போது கூட திமுக மிக தெளிவாகவே அந்த கருத்துக்களை நாங்கள் என்னென்ன பேசணும் அதற்கு அமைச்சர் என்ன உறுதிமொழி கொடுத்திருக்காரு அத்தனை பேசு சும்மா. ஆனால் மொட்டையாக எல்லாத்தையும் ஆதரித்து விட்டு நிக்கிற அதிமுக போல தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாநில உரிமைகளை இழக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்திருக்கிற அந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிற அந்த கட்சி எப்படி நீங்க வெற்றி பெறுறீங்க? அதிமுக எப்படி வெற்றி பெறுறீங்க? ஓகே ஓகே, உங்க முதல்கடை கருத்தாத்துக்கிறேன் திரு டிவி சோமு சார். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தான் இப்ப பலமா இருக்கு. இப்போ தமிழ்தாசன் சார் சொல்றாரு, அதிமுக வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் பாஜகவுக்கும் அடிபணிந்து நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு கைகூலி அரசு தான் அப்படிங்கிற போலதான் அவர் தன்னுடைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல தமிழக மக்கள் உணர்வுகளை பிரதிபலிப்பது ஸ்டாலினாகத்தான் இருக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலினுக்கு தான் வலிமை அதிகம் அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்துறாரு. அதுக்கு இடைத்தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் முன்னுதாரணமா காட்டுறாரு. உங்களுடைய பார்வை என்ன? பாஜக அதிமுக சுமையாக இருக்கிறது நினைக்கிறீங்களா? இப்ப அதிமுக வந்து இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் அது மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கு. ஆனா அதிமுக மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனாக்கா யாரு பேருன்னு சொல்லல. நான் இப்ப தொடர்ந்து அந்த அதிமுக பத்தி சொல்றதுனால இந்த பக்கம் ஆளும் இல்லை, அதனால அந்த ரெண்டத்தையும் சொல்லணுங்கிறத சொல்றேன். இப்ப அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அணிகள் வந்து அவங்க வந்து யாரு சிஎம்னு சொல்லி இப்ப ஒரு வழியா அது முடிஞ்சிருக்கு. இப்ப அதே மாதிரி திமுக எடுத்துட்டு வெளியே சொல்ல போனா ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு எகேன்ஸ்ட் கனிமொழி மேடம் உனக்கு அது ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அணி அப்படின்னா மூக்க அழகிரி அவர்கள் ஒரு அணி. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊரறிஞ்ச விஷயம் தான், ஊரறிஞ்ச ரகசியம் கூட இல்ல ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறது இயல்புங்கிற இதை ஒரு குறையா சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரேன். மற்றபடிதான் திமுகவையும் அதிமுக விமர்சனம் இல்லை, இது ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். இது எல்லா கட்சியிலையும் எப்பயுமே இருக்கிறது தான். தவிர இவங்க வந்து இப்ப ரெண்டு அணியா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப அந்த அடிமட்ட தொண்டர்கள் கட்சி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் சரி சேர்ந்துட்டாங்க, இப்ப நம்ம ஜெயிச்சாதான் நமக்கு அடுத்த தடவை வந்து ஒரு ரெண்டு தடவை ஜெயிச்சாச்சு, இப்ப அடுத்ததையும் ஜெயிச்சாதான் நமக்கான ஒரு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறப்ப இந்த வேற்றுமை மறந்து உழைப்பாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஒண்ணு. அதனால இது ஒரு பெரிய மைனஸ் ஏன்னா முடிஞ்சு போச்சு அது. ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டே வந்து கட்சியில வந்து தேர்தல் வேலை பார்க்காம போயிட்டவங்க இது ஒரு பெரிய பலவீனம் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மனமாச்சரியங்களோ இல்ல ஒரு வேறுபாடுகளோ எல்லா கட்சியிலுமே இருக்கு, அதுக்காக சொல்லு வரேன் ஒண்ணு. அடுத்தது இந்த பாஜக சொல்றத கேட்டுட்டு இவங்க வந்து அடிப்படையா அடிமை அரசு அப்படின்னு கூட திமுக சார்பில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இது எல்லா காலத்திலயும் மாநில அரசுகள் மத்திய அரசு கிட்ட இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதே விமர்சனத்தை அதிமுக காரன்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து சீட்டுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு சமயத்துல ஒரு தளத்துல வந்து சீட்டு காங்கிரஸ் திமுக சீட்டுக்கான விஷயம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு தளத்துல அறிவாலயத்துல சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது அவங்களும் வந்து ஒரு மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு இல்ல வரப்போற ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய அரசுக்கு ஒரு அடுத்த கட்டமான ஒரு கீழ்மையான ஒரு கீழ்மையான பண்ணிக்கணும், அதுக்கு அடுத்த ஒரு இதுலதான் இவங்க ஸ்தானத்துல இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கதான் செய்யறாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. உதாரணமா சொல்ல போனா
இப்ப 2002 குஜராத் கலவரம் நடந்த ஒரு சூழல்ல அன்னைக்கு வந்து ஒரு 4 நாட்கள்ல 427 பேர் வந்து கொல்லப்பட்டதா ஒரு தகவல் அப்ப வந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமும் அடைந்தது. அந்த நேரத்துல வந்து கும்பகோணத்துல அப்ப ஒரு பேட்டி அளித்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இது அரசியலாக்க வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தையோட போயிட்டாரு. அப்ப கூட அது விமர்சனம் ஆச்சு. என்ன அவங்க வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு அனுசரிச்சு போறாரு, இது ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு இது திராவிட இயக்கத்துல வந்தவர் அப்படின்னு வந்தது. அந்த ஒரு விமர்சனம் வந்தது. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மாநில இருக்க கட்சிகள் அரசுகள் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அரசுக்கு ஒரு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்க வேண்டிய ஒரு கட்ட சுத்தத்திட்டு தான் இருக்குது. என்ன காரணம்னா நம்ம நாட்டு அரசியல் சட்டத்திட்டமே அப்படி இருக்கு. 80% அதிகாரிகள் மத்திய இதுல குவிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு காலத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க மாநில சுயாட்சி வேணும் மாநில சுயாட்சி வேணும். இப்ப அந்த பேச்சு கூட இப்ப அருகி போச்சுன்னு வைங்க. அந்த ஒரு சூழல்ல மத்தியில இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு மாநில இருக்கக்கூடிய அரசோ கட்சியோ அவருக்கு அடுத்த ரேஞ்சில இருந்து அவங்க சிந்திக்கிறாங்க இல்ல அதுக்காக செயல்படுறாங்க அப்படிங்கறத ஒரு விமர்சனமா வைக்க முடியாது. இதுக்கு வந்து திமுகவும் விதிவிலக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதுக்கு வந்து எத்தனையோ உதாரணம் திமுக வச்சு சொல்லலாம், அதே போல அதிமுக வச்சு சொல்லலாம். இதை மீறி இருந்தாங்க அப்படின்னா பெரிய ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல போனா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சொல்லலாம். அவங்களுடைய அந்த நடவடிக்கை சரியா தவறா அதாவது கண்மூடித்தனமா இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போக வேணாம். அது தனியா விவாதம் பண்ண வேண்டியது. ஆனால் அப்படி மத்தியில் இருக்கக்கூடியவங்கள மிக தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு முதல்வரா அவங்க தான் இருந்தாங்க. இதே நம்ம கருணாநிதி அவர்கள் செஞ்சாங்கன்னா அது ராஜபுரம் அப்படின்னும் இதுல இபிஎஸ் செஞ்சாங்க அப்படின்னா அது ஒரு பைராகுடித்தனம் அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறது வந்து ஒரு திமுக ஆதரவாளருடைய பார்வையா இருக்கும். அதை நம்ம தப்பு சொல்ல முடியும், ஏன்னா அவங்க பார்வை அது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, உணவு பாதுகாப்பு சட்டம் அமையா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வரல. இந்த மாதிரி பல விஷயங்கள் மத்திய அரசாங்கம் திணிக்க முயற்சித்த போதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் ஒற்றை நபராக நின்று எதிர்த்து நின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் கட்சியாக இணைந்த பிறகு எல்லாவற்றுக்கும் ஓகே 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 ஓகேன்னு பண்றதுதான் கண்மூடித்தனமான ஆதரவுன்னு தமிழ்தாசன் சொல்றாரு. இது எப்படி நீங்க மறுக்க முடியும்? அதான் அப்பதான் நான் சொல்லுறேன், இப்ப ஜெயலலிதா மட்டும்தான் வந்து தைரியம் பண்ணாங்க, அதுல வந்து கருணாநிதி அவர்களோட சேர்க்க முடியாது. ஏன்னு சொல்றேன்னே இந்த ஒரே இது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த நீட்டு விஷயத்துக்கே வருவோம். திமுக சார்பான அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டு சமயத்துல விதிகளுக்கு வேணும்னா அதை அனுமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட தான் நாங்க வந்து அதை கொண்டு வந்தோம். அதாவது நீட்டு எங்களுக்கும் பிடிக்கல, ஆனா அது வந்து வேண்டாத மாநிலங்களுக்கு அதை அமல்படுத்த மாட்டோங்கிறத கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க. இத ரொம்ப லாஜிக்கா ஒரு விஷயம் பாருங்க. அதாவது திமுக எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களா இருக்கட்டும், இல்ல வந்து தெலுங்கு ஆந்திராவிலிருந்து தெலுங்கு தேச எம்எல்ஏ எம்பிக்களா இருக்கட்டும், யாரும் எதுவும் தனிநாடு கிடையாது. தமிழ்நாடு தனிநாடு கிடையாது, இந்தியா. எல்லாருமே இந்திய எம்பிக்கள் தான். அப்ப தான் எதிர்க்கக்கூடிய விஷயத்துல மக்களுக்கு நலன் பயக்காது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றப்ப அது எந்த மாநிலத்துல கொண்டு வந்தாங்கன்னா அது எதிர்க்க வேண்டியது ஒரு இந்திய எம்பிங்களுடைய கடமை தானே. அப்ப எங்க மாநிலத்துக்கு வந்து வேண்டாம்னு சொன்னாங்கிறது வந்து ஒரு சப்பக்கட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஒண்ணு. தவிர இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா வேண்டாத மாநிலங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்ததா சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் தரப்புல அப்ப அதை கொண்டு வந்த பாதான் ஆதரிச்சோம் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் தேவையில்லைங்கிறப்ப இருக்காது. அப்போ ஒரு பக்கம் அந்த மாதிரி தேவையில்லாத மாநிலங்களுக்கு வராதுன்னு சொல்லி முதல்ல வந்துச்சுன்னா அடுத்தது தேவையில்லாத மாநிலங்களும் கொண்டு வரக்கூடிய சூழல் தானே வரும். அடுத்தது இப்ப வந்து அதுக்காக இப்ப வந்து அதிமுக அரசு இந்த நீட்டு தேர்வை வந்து எதிர்க்கிற முறையெல்லாம் சரி, அது அவங்களும் வந்து எதிர்த்து அறிக்கையெல்லாம் விடுறாங்க. அது முழுக்க நான் வந்து உடன்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விமர்சனம் பரஸ்பரம் ரெண்டு தரப்புல இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயம் ஆக இந்திய அரசியல் சட்டமே அப்படிதான். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவங்க அடிப்படையில் தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம், எடுத்துக்கிறேன். அது ராமசுப்பு சார் குறுக்கிட்ட வந்தீங்க, உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. கூடுதலா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கும் உங்களுடைய பதில சொல்றீங்க. அதிமுக பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. திமுக அவனுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஸ்டாலின் தலைமையில ரொம்ப வலிமையா கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வலிமை அப்படிங்கிறது நீர்த்து போகவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிருக்குன்றாங்க. அது மீது உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் நீங்க வந்து சாதாரணமா எட போட முடியாது சார். ஏன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு தனியா ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு எப்பவும் இருக்கு. முன்னாடி எல்லாம் அதிகமா இருந்து அப்புறம் குறைஞ்சு போயிருக்கு. ஆனால் 2019 இல்லை, அதற்கு முன்பு நடந்த எலெக்ஷன்ல கூட ஒரு தடவை காங்கிரஸ் இல்லாத டிஎம்கே நிற்கும் பொழுது அது அவங்களுக்கு பிரச்சனையா தான் முடிஞ்சது. ஆகவே காங்கிரஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கிறது நிச்சயமாக நம்ம ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு என்னன்னா
இந்த ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நார்மலா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏதாவது எதிர்ப்புனா எதிர்ப்பு அவ்வளவுதான், அத அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. இப்ப நீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அது என்னத்தையா பண்ணி கடைசியில் இந்த தமிழ்நாட்டு எக்ஸம்ஷன். சி, இப்ப நம்ம சோமு மிஸ்டர் சோமு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு சார். அவங்க மத்தவங்கள்ட்ட எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்கல, எனக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு நான் கேட்கறேன்னு சொன்னா அதை வந்து அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்க சொன்னா அது கரெக்ட் தானே? அப்ப ஏன் நீங்க எனக்கு வேண்டாம்னு சொன்னா, அப்ப நான் வந்து ஒண்ணு நீட் மாதிரி எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது தமிழ்நாட்டுல முன்னாடி 2006 முன்னாடி இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நான் சொல்லுவேன், அதனால அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ரைட்டு. ஆனால் இந்த அரசாங்கம் கேக்குதான் நீட்டுக்கு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்றாங்க, ஒண்ணு ஆக்ஷனே எடுக்கல. அது வந்து ரொம்ப தவறானது, அது வந்து மக்கள் வந்து ஏற்பதாக இல்லை. அப்ப அந்த வகையில வந்து அங்க ஸ்டாலின் வந்து எடப்பாடியை பீட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாரு ராமசுப்பு. நாட் ஓன்லி தட், இதே மாதிரி பல இஷ்யூல நிச்சயமாக நீங்க பாருங்க, இனிமே அந்த நிறைய அஸ்திரங்கள் அப்படிதான் விழுவாங்க. அதாவது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இப்ப முத்தலாக பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திரு அன்வர் ராஜா பார்லிமெண்ட்ல என்ன பேசினார், எவ்வளவு கடுமையாக பேசினார், அந்த வார்த்தைகள்லாம் நீங்க இந்த மனசுக்குள்ள நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அடுத்ததாக அவர் என்ன சொல்ற, திரு அன்வர் ராஜா நாங்க தோத்து போனதுக்கு, இப்ப சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நாங்க தோத்து போனதுக்கு காரணம் 2019 அனலைஸ் பண்ணும்பொழுது அது பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனால்தான் நாங்கள் போனோம். ஆகவே அது 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 அவர்கள் இல்ல, அவர் வெளியில் சென்றால் மகிழ்ச்சி அடைவோம் சொன்னாரா இல்லையா? அதான் இப்ப 2-3 நாள் முன்னாடி இருக்கிறது சொன்னாரு. இப்போ நான் வந்து நிறைய தரவுகளை கொண்டு போய் எங்களுடைய தலைமையிட்ட கொடுத்து பிஜேபி எப்படியாவது கைது விடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு அரசாங்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரோட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது வேற, ஆனால் சென்டர் சொல்லுகின்ற எல்லாத்துக்கும் அடிமைத்தனமாக போகணும்னு அவசியமே கிடையாது. எங்க அப்படி அடிமைத்தனமாக போகுது அப்படின்னா அதிமுக பலவீனமாகவும் திமுக பலமாகவும் மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதெல்லாம் தான் சார் டெஃபினட்டா எலெக்ஷன் போது வரும் இந்த இந்த இஷ்யூஸ். இப்ப தமிழ்தாசன் போன்றவர்கள் மட்டுமல்ல, அதாவது சாமானியர்கள் அவங்க அவர் டிஎம்கே அப்படிங்கிறதுனால பேசுவாருங்கிறத நான் சொல்லல, மற்ற மத மக்கள்கிட்டையும் போய் சாதாரண மக்கள்கிட்ட இவர்கள் என்ன செய்தார்கள், முத்தலாக் என்ன செய்தார்கள். அப்புறம் என்னன்னா திரு சோமு சார் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லா மாநில கட்சிகளுமே அப்படிதாங்க பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் இயல்பா நடக்கதான் செய்யும் அப்படிங்கிற. நான் என்ன சொல்றேன்னா சார், டெஃபினட்டா டிஎம்கே இருந்த போது கூட தே வேர் பிளேயிங் பால் வித் சென்டர், அவங்களோட ஒண்ணு சண்டை எல்லாம் போட்டதில்ல, அதனால சண்டையும் போடவும் வேண்டாம். ஒரு ஒரு ஃபெடரல் செக்ஷன் இருக்கும் பொழுது மத்திய அரசு இருக்கும் பொழுது அவங்களோட ஒத்து போறது எதுல சார் டிஃபரன்ஸ் என்னன்னா, எடப்பாடியை பொறுத்தவரை அந்த அரசாங்கம் டெல்லியில எதை சொல்றாங்களோ அதை அவ்வளவு கேட்கறதா தான் சார் இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் எஸ் நாங்க ஏதோ எதிர்க்கிறோம் அது கூடாது என்கிறோம் அப்படின்னு இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க சொல்றதுக்கு தயாரிட்டு வந்துடுறாங்க, அதுதான் பெரிய ப்ராப்ளம். பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய கோஷம் என்னன்னா, கழகம் இல்லாத தமிழகம், கவலை இல்லாத தமிழகம் அப்படின்னு கோஷம் வச்சார். அப்ப அந்த கழகங்களே இல்லைன்னா அப்ப ரெண்டுமே தானே வேண்டான்னு இருக்கணும். ஆகவே இப்ப என்ன ஏடிஎம்கேல வந்திருக்குன்னா கழகங்களை ஒழிச்சிடுவாங்க பிஜேபி வந்தா, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இது நாங்க அப்படியே தொடர்ந்து இருந்துட்டு போறோம், எங்களுக்கு டிஎம்கே இருக்கணும் ஏடிஎம்கே இருக்கணும் எங்களுக்குள்ள போட்டி இருக்கணும். ஆனால் பெரியாரையும் பாராட்டி இருந்தார், பெரியார் வந்து சமூக நீதிக்காக அதெல்லாம் சார் நான் பேசினேன், நான் போட்ட உங்களோட தொலைக்காட்சியிலும் பேசினதுதான் அது, அது போட்டதுதான் அது டெல்லி வரைக்கும் போயிருக்கு சார். அது அது நான் பல முறை சொல்லியாச்சு, அது நீங்க பெரியார் அணி போய் கண்ணா பண்ணு பேசிருக்கீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களால அரசியல் பண்ண முடியாது, அப்புறம் நீங்க ஒண்ணு தேவையில்லாம ஒண்ணு தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் 1 வருஷம் 1.5 வருஷமா பேசிட்டே இருக்கேன். அது வந்து எனக்கு தெரியும், தட் ஹஸ் கான் டு டெல்லி பிஜேபி அப்படிங்கறது தெரியும், அதனால்தான் அதனுடைய சில வார்த்தைகள் வந்து நான் சொல்றேன். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் என்பது டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்கணும். இப்ப பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு, இப்ப எடப்பாடி வந்ததை வந்து பிஜேபி விரும்பவில்லை. திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள் ட்வீட்ல போடும்போது அவர் ஹி வாஸ் நாட் ஹாப்பி வித் த இபிஎஸ், அதெல்லாம் நீங்க கவனத்துல கொள்ளணும். அதனால அது ஒண்ணு. அதே போல இப்ப அவரை சில பத்திரிகையாளர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் வலதுசாரி இடதுசாரி எனதே ஒண்ணு பேரை சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க அவுட் அண்ட் அவுட் பிஜேபி காரங்க, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா
ஏதோ ஒரு பேர்ல வருவாங்க அவங்க வலதுசாரி என்ன, அதனால தான் தயவு செய்து வலதுசாரி போடாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால விமர்சகனா அவங்க போட்டிருக்கேன். அதனால தான் ஏன்னா அது என்ன உடனே பிஜேபிக்கான சப்போர்ட்னு கொண்டு வந்துடுறாங்க, அது வேண்டாங்கிறது தான். ஓகே, எது சப்போர்ட் பண்ணுவோம் அது சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இது இந்த இவங்க என்ன பண்றது எல்லாம் என்ன ஆகுறதுன்னா, அவ அங்க இருக்கிறது எடப்பாடி அவர்களை கொண்டு வந்தது அவங்களுக்கு விரும்பவில்லை. அதனுடைய வெளிப்பாடு இறுதிக்கட்ட கருத்து எப்படி சார் பாக்குறீங்க? எடப்பாடி ஸ்டாலின்ல முந்துறது யாருன்னு பாக்குறீங்க? எடப்பாடி அவர்கள் அவர் இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ்ங்கிறது இருக்கு. நம்ம சோமர் அவர்கள் சொல்றாரு ஆர்நாட்டத்துல ஆன்டி இன்கம்பன்ஸ்ங்கிறது இருக்கு, அது ஒரு 10 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அது அது இட் வில் ஹேவ் எ ரிஃப்ளெக்ஷன் இந்த எலெக்ஷன். ஒண்ணு, ரெண்டாவதாக இப்ப பிஜேபியோட அவங்க சேர்ந்தாங்கன்னா சத்தியமா ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அதாவது பிஜேபியோட அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற அப்புறம் நீங்க அங்கேயா தனியா போங்க சார், நான் உங்களுக்கு கும்பிடு போட்டு கம்பளி மூட்டா வேணா கையை விட்டா போறேன் நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால அவங்க பிஜேபி உள்ள வச்சுட்டு நீங்க எலெக்ஷன் சந்திச்சீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி ஏடிஎம்கே அடையும். மூன்றாவதாக பாமக என்ன செய்ய போகின்றது, இட்ஸ் எ பிக் க்வெஸ்சன் மார்க். ஆகவே இந்த இதெல்லாம் பார்த்து தான் நீங்க ஏடிஎம்கே ஜெயிக்குமா அல்லது டிஎம்கே ஜெயிக்குமா. இந்த சமயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிஎம்கே ஹேஸ் எ எட்ஜ் ஓவர் ஏடிஎம்கே என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். திரு தமிழ்தாசன் சார், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, திமுக இந்த தேர்தலில் கொஞ்சம் எட்ஜ்ல முன்னாடி தான் நிக்கிறாங்க அப்படின்னு திரு ராமசாமி சார் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய யுக்தி என்ன, தேர்தல் யுக்தி என்னவா இருக்கும்? ராமசுப்ரமணியன் சொன்ன கருத்து சில கருத்துக்கள்லாம் பார்த்தீர்கள் என்றால் பிஜேபி அதில் இருக்காது போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இன்னைக்கு கூட அதிமுக எதிர்த்து பேசியிருக்கிற மந்திரி ஓஎஸ் மணியன் யாரும் இல்லை, டெல்டா பகுதியில் உள்ள ஒரு மந்திரி. அந்த மந்திரி என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற ஊடகத்தில் செய்தி கூட கல்யாண வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் அடுப்படியே இடிக்கிறாங்க இடிக்க பாக்குறாங்க என்று சொல்லிட்டாரு. நீங்க அதெல்லாம் பார்க்கணும். அதே போல இவரு ஜெயக்குமார் எப்போதுமே மைக்க பிடித்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பாரு. அந்த ஜெயக்குமார் அவர்கள் மிக தெளிவாகவே அப்பப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்படித்துக் கொண்டிருக்கிறார், அதுவும் இருக்கு. இது உடன்பாடு, இது உடன்பாடுங்கிறது என்னன்னா, இப்ப அவங்க பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வந்து இருக்கிறதுன்னா இவங்களுடைய ஊழல் முறைகேடுகள் என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னா அத்தனை பிடியும் அந்த சுருக்கு கையில அவங்க கையில இருக்கு. அவங்க வந்து எத்தனை இதை செய்யறாங்க, இப்ப எல்லா மத்திய பிரதேசத்துல என்ன செஞ்சாங்க, ராஜஸ்தான்ல என்ன செஞ்சாங்க, அசாம்ல என்ன செஞ்சாங்க, இப்ப கூட அங்க இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துக்கு என்ன நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருந்து அத்தனை நெருக்கடி கொடுத்துருக்கு. ஆனா இது மராட்டியத்துல கூட அதை செஞ்சிச்சு. அந்த முதல்வராக வர முடியாத சூழ்நிலையெல்லாம் அந்த காங்கிரஸுக்கு எதிராக, தேசியவாத காங்கிரஸுக்கு எதிராக, சிவசேனாவுக்கு எதிராக அதெல்லாம் செஞ்ச வரலாறுலாம் இருக்கு. நம்ம இந்த இடத்துல சொல்றது எதிர்காலத்துல நாங்க சொல்றோம். ஏற்கனவே நீங்க என்னென்ன பண்ணிருக்கிறீங்கன்னா, இப்ப சோமு சொன்னாரு, நீங்க பல விஷயங்கள்ல மத்திய அரசு உடன்பட்டு தான் போயாகணும், எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. அவர் கருத்து இல்ல இல்ல கலந்து அவர் கோட் பண்ணாரு, இல்ல இல்ல மத்திய அரசு அவர் சொன்னார், நீட் தேர்வு நாங்க எதிர்க்கிறோம், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூக நீதி உணர்வோடு செயல்பட வேண்டும் என்றால் நீட் தேர்வு நுழைய தேர்வு கூடாது. இருங்க, கிராமப்புற மக்கள் அது வந்து பெறணும், நம்மளை போல ஆளுகள்லாம் அது வந்து பெற்று அந்த இடத்துக்கு வரணும்னாக்க நுழைவுத்தேர்வு அவசியம் கிடையாது. அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொன்னது, 3 பேர் அமர்வில் 2 பேர். ஆனால் பாரதி கிடப்பில் கிடந்த அந்த மனுவை தூக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கொடுத்துச்சு. அந்த அதை சொல்லுங்க, யாரு வந்து நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று 3 பேர் சொன்னாரோ அந்த நீதிபதியில கொடுக்கிறாரு. அந்த நீதிபதி அமர்வுல இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், அந்த அவர் என்ன சொல்றாரு, நான் இதற்காக வாதாடினேன் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று, நான் இருக்க மாட்டேன் என்று அவர் வந்து பதவிட்டு விலகினாரு. ஆனா அந்த தீர்ப்பு சொன்னாரு 2வது முறை கொடுக்கும் போது மேல்முறையில் அந்த நீதிபதி விலகவில்லை. அது எதற்காக திட்டமிட்டு போடப்பட்டது. இன்னொன்னு சொல்றாரு இவர் நண்பர் வந்து சோமு சொல்றாரு, அதாவது அந்த இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து நீட் தேர்வு பற்றி மத்திய அரசு அங்கங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ப திமுக இருந்துச்சே, இது நீங்க ஏன் அவங்களாம் வேணும்னாங்க, நீங்க வேண்டாம்ல சொன்னீங்க, மராட்டியத்துல இருக்கக்கூடியது சிவப்புறுத்து பகுதி வேணும்னு சொல்றாங்க. அந்த அரசு சொல்றது அங்க இருக்கக்கூடிய ஆட்சி சொல்றாங்க, நம்ம ஏத்துக்க முடியுமா? சரி, பல்வேறு மனு இப்ப காஷ்மீர்ல வந்து இருக்கக்கூடிய 370 ஆர்டிகள் அதை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. ஆனா மற்ற மாநிலங்கள் எதிர்க்கிறது, மற்ற கட்சிகள் எதிர்க்கின்றன, ஆனாலும் கொண்டு வந்து விட்டார். இதை ஏற்க முடியுமா?
முரண்பாடுகள் தொகுப்பு தான் அதாவது அரசியல் சட்டத்தினுடைய அமைப்பு நமக்கு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு இனங்கள், மொழிகள், கலாச்சாரம், உணவு, உடையால் வேறுபாடுகள் இப்படி கலந்தது தான் ஜனநாயக அமைப்போடு ஏற்கப்பட்ட இந்த தேர்தலில் திமுக கூடிய யுக்தி என்ன? அதுதான் எங்களுடைய இறுதி. எங்களை பொறுத்தவரை எங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், மாநில உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். அந்த 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 யுக்தியோடு மத்திய மாநில அரசுகள் நம்ம தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிற அந்த கோட்பாடுகளை எடுத்து சொல்வோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையா, அதே போல மது, அது நாங்க மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தாஜ்மஹால் கடைகளை எல்லாம் படிப்படியா நான் செய்வோம் சொல்லிட்டு வச்சுட்டு நடத்துறதா, அதை எதிர்ப்போம். ஒரே நாடு ஒரே கொள்கை என்று சொல்லி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வராங்களே, அதை எதிர்ப்போம். பன்முகத்தன்மையை, அரசியல் சட்டத்தை சிதைக்கிற அந்த போக்கை நாங்கள் எதிர்ப்போம். பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது, எழுத்துரிமை பறிக்கப்படுகிறது, இது மோடியினுடைய ஆட்சியை நடைபெறுகிற நிகழ்வுகள் அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்போம். அதை போல இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தின் உரிமைகளை மீட்பதற்காக அது வந்து நீங்க பார்த்த காவிரி பிரச்சனையா, அது மேகதாது பிரச்சனையா, பாலார் பிரச்சனையா, முல்லை பெரியார் பிரச்சனையா, எந்த பிரச்சனையும் நாங்க அதை பற்றி நாங்க பேசுவோம். நினைக்கிறீங்க அதே போல என்னுடைய வருகை அவங்களுடைய விடுதலை அப்படிங்கிறது அடிப்படையில் இருந்தாங்க ஜெயலலிதா மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க, ஜெயலலிதா கிட்ட இவங்க செல்வாக்கு பெற்றவங்க, அதனால அங்க இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல இப்ப ஜெயலலிதா இல்ல, இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எதுவும் இல்ல. யாரு? சசிகலா அவர்களுக்கு. அவங்க பொதுச் செயலாளரும் போட்டப்ப அதிமுக தொண்டர்களை அவங்க போஸ்டர்லாம் கிழிச்சாங்க. இந்த மாதிரி எதிர்ப்புதான் இருந்தது. இப்ப வரைக்கும் உள்ள தொண்டர்களிடையோ இல்ல வெகு மக்கள்கிட்டயோ அவங்களுக்கு வந்து அத கட்சி தாண்டின மக்கள்கிட்டயோ அவங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு எல்லாம் ஒண்ணு எதுவும் இல்ல. இவங்க பழைய ஒரு அவங்க இருந்த ஒரு அதிகாரத்துறையை நினைச்சுக்கிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அவங்க தரப்புல உள்ளவங்க, சசிகலா தரப்புல உள்ளவங்க. மற்றபடி இப்ப இபிஎஸ் தரப்போ ஓபிஎஸ் தரப்போ சசிகலா வந்தாங்கன்னா அவங்களை ஏத்துக்கிறதுக்கு இவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. இவங்க சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்துறதுக்கான அறிவித்ததுக்கான காரணமா கூட அது இருக்கலாம். சசிகலா வந்து நிச்சயமா வராது, இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அது கடந்த காலத்துல சொல்லிட்டு நம்ம இப்ப இருக்க முடியல. அரசியல கடந்த காலம்லாம் யாரும் நினைக்கிறது கிடையாது, தேவையும் கிடையாது. ஆனா அது கிடையாது. ஒரு விஷயம், இந்த உட்கட்சி பூசலே ரொம்ப சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி சொல்றேன்னா, இப்ப அத உட்கட்சி பூசல்னு சொல்ல வேண்டியது இல்ல, உட்கட்சி குழுக்கள் சொல்லலாம், அது தவறும் கிடையாது. இது அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, அது ஒரு விஷயம் இல்ல. ஒண்ணு அடுத்தது, இப்ப திமுக சைடு பாத்தீங்கன்னா கூட்டணிக்கான ஒரு கட்சிகளை அப்பப்ப இந்த ஒரு துரைமுருகன் சார் வந்து பேசுவாரு, கிண்டலும் கழியுமா, அது ஒரு சர்ச்சை ஆகும். அது ஒவ்வொரு எலக்ஷன் நடக்கிறது இப்ப கொஞ்சம் அதிகமாயிருக்கிறது. இந்த ஒரு உரிமையில பேசின ஒரு விஷயங்கள். அடுத்தது வந்து 200 தொகுதியில வந்து போட்டிடுவோம் சொல்லி திமுக தலைவர்கள் நாங்க எந்த கட்சியில போட்டு சின்னத்துல போட்டிடுறது அப்படின்னு வந்து எங்களுடைய சின்னத்துல போட்டிட்டு இவங்க சொல்றதாகலாம் தகவல் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு இந்த டயத்துல வந்து ஒரு மனமாற்றத்துல ஏற்படுத்தும். ஆனா இது கடந்த ஒரு ஒழுங்குக்கு ஒரு ஒழுங்குக்கு இல்ல ஒரு கட்டமைப்புக்கு வந்துருவாங்க. இது வந்து ஒரு அவங்களுடைய வெற்றி தொழிலாம் பாதிக்காது. இது ஆரம்ப கட்டத்துல இருக்கும். இந்த சிக்கல் அப்படிங்கறது ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதுல முன்னாடி இருக்கிறது, அதுல முந்தி இருக்கிறது எடப்பாடின்னு சொல்ல வர்றாரா சோமு, அப்படி எடுத்துக்கலாமா? இப்போதைக்கான ஒரு சூழல் அப்படி தோணுது. இவருக்கு வந்து முதல்வரா இருக்கக்கூடியது ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தது தான் இருக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம் சொல்லணும். இப்ப என்னன்னா, இப்ப பிஜேபி வந்து இப்ப ஏடிஎம்கே கூட்டணில இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க எல்லாருமே. அதே நேரத்துல இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு திமுக கூட போகலாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அது சர்ச்சையாச்சு. அப்ப திமுக இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி சொல்றாரு, அதாவது இப்ப தமிழ்தாசன் சார் சொன்ன மாதிரி நாங்க பாஜக பக்கம் போவே மாட்டோம்னு அவர் சொல்லல. 95% போக மாட்டோம், 5% வாய்ப்பு இருக்கு, கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஆனா அதை நம்ம அதையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலுங்கிறது தேர்தல், அந்த தேர்தலில் வந்து அவங்க அந்த மாதிரி நினைக்கலாம். அதே மாதிரி இவங்க பக்கம் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி, அப்ப அவங்க பக்கம் 2G இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அதை சொல்லி கூட வந்து அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு கூட ஒரு பேச்சு இருக்கு. அதனால ஆனா அப்படி இருந்தா
அப்படி நடந்தால் அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தால் பாஜக எந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் மக்கள் அதுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அது மக்கள் செல்வாக்கு இல்லைங்கிறத எதிர்மறப்பான்மை இருக்கு அனைத்து தரப்புலையும். இது அர்த்தம். ஆனா இது அதிமுக தரப்புல கூட்டணியில பாஜக இருந்தால் அந்த பாஜக போட்டியிடற தொகுதியை தவிர அதிமுகவோ அதோட வேறு கூட்டணி கட்சிகளோ போட்டியிடற தொகுதியில பாதிப்பு வராது. ஏன் அப்படின்னா இது ஒரு தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக வந்து தமிழ்நாடு அளவுல பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அப்படி எடுத்துக்கலாமா? தமிழ்நாடு அளவுல பிரதிபலிக்காதுன்றீங்க. ஆனா திமுக தரப்புல ஏதோ ஒட்டுமொத்த பாஜகவை இவங்க அழிக்க வந்த மாதிரியான அந்த தலைவர்கள் எல்லாம் பேச இதை நம்பக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் பாவம் அப்பாவில் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல திமுக பாஜக கூட்டணி வந்துச்சுன்னு வச்சுங்க, பாஜக போட்டி இடம் மட்டும் இல்ல திமுகவும் அதோடைய மற்ற கூட்டணி கட்சிகள் போட்ட இடத்துல கூட அதுக்கு வாக்கு வங்கி குறையும். உங்களோட இறுதி கடை கருத்தை நான் எடுத்துக்கிறேன். சோ ராமசாமி சார் குறுக்கிட்டே இருந்தீங்க, உங்களோட இறுதி கடை கருத்து சார். ரொம்ப நேரம் தினகரன் ஓட்டு அந்த பேங்க நீங்க வந்து சாதாரணமா இடம் போட முடியாது சார். அவசியமானது அப்படி இருக்கும் பொழுது அந்த அது வந்து ஒரு பாதிப்பை ஏடிஎம்கேக்கு ஏற்படுத்துவது வாய்ப்பு இருக்கு. மூன்றாவதாக டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேசுவது அதாவது பார்கெனிங்காக நான் 200 பேர் 250 பேர் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அல்டிமேட்டா நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது வந்து டெஃபினட்டா விட்டு கொடுத்து எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பிஜேபி வெளியில போனாலும் கூட ஏடிஎம்கே விட டிஎம்கேக்கு டெஃபினட்டா ஒரு எட்ஜ் இருக்கு என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு கருத்து முக்கியமா வந்து இது ஒரு இனம் மொழிக்கு வந்து இடம் முதல்ல கொடுக்குற இடம், அதனால சமூக நீதியும் இங்க கொடுக்குற இடம். அதனால மொழிக்கு எதிராக இந்தி திணிப்பு சமர்க்க திணிப்பு எல்லாம் செஞ்சுட்டு வருது. புதிய கல்வி திட்டத்தை மத்திய அரசு செஞ்சுட்டு வருது. இதுல வந்து கவனம் செலுத்தாமல் இந்த அரசும் இருக்குது, இங்க இருக்க முடியாது. ஆகவே உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதுல திமுகவினுடைய தலைவர் முதல்வராக அதாவது தளபதி அவர்கள் வருவார்கள். திமுக என்பது ஒரு கடல், கடலுக்கு மூடி போட முடியாது. திமுக என்பது ஒரு காற்று, அதுக்கு வேலி இட முடியாது. திமுக என்பது ஒரு வானம், அதுக்கு ஏணி வச்சு எட்ட முடியாது. அதுதான் எதிர்கால தேர்தல். ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு அனைவரும் கலந்துகிட்டீங்க. துரதிருஷ்டவசமாக திரு புகழேந்தி சார் மட்டும் கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு சிறப்பு விருதுகள்கிட்ட நான் கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னொரு மோதலாளர் நிகழ்ச்சியில மற்றும் ஒரு சிறப்பு தலைப்போட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். அனைத்து சிறப்பு விருதுகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மோதலாளர் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சிறப்பு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.